கதிரவநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா, ஸ்கின்ல ஒரு ஓவர் growth இருக்கு. அந்த ஓவர் growth வந்துட்டு எல்லாமே ஒரு கேன்சரா, எல்லாரும் திடீர்னு சடனா நம்மளோட கழுத்து சைடுல, கண்ணு கிட்ட, இல்ல மூஞ்சில ஒரு திடீர்னு ஒரு கரும்புள்ளி மாதிரி, இல்ல கால்ல வந்து ஒரு ரஃப்னா ஒரு சர்ஃபேஸ், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சடனா வந்திருக்கு, ஒரு ஓவர் growth மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கும். சோ இது ஒரு கேன்சரா அப்படிங்கற ஒரு பயம் இருக்கும். அப்படிን பார்த்தா அது வந்து ஒரு கேன்சர் கிடையாது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினு சொன்னா ஸ்கின் டாக் சொல்வாங்க, DPN சொல்வாங்க, Dermatosis Papillosa Nigra அப்படினு சொல்வாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா வார்டன் சொல்வாங்க. இது மூணு பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்கின் டாக் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம காமனா லைக் முகத்துல உங்களுக்கு ஒரு மறு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. சோ ஒரு வார்ட் ஆகட்டும், எதா இருந்துட்டாலும் ஒரு மச்சம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து காமனா வந்து நம்ம ஒரு மறு அப்படினு சொல்லி தமிழ்ல ஒரு டேர்ம் வந்து வச்சிருக்கோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் திங். இது எல்லாத்தையும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கின் டேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்லேருந்து கொஞ்சம் ரைஸ்டாக, அதுக்கு கீழே வந்து ஒரு பேஸ் இருக்கும், அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும், அதுலேருந்து ஒரு க்ரோத் மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்கள் பாடி கலர்லேயே இருக்கும், இல்லைனா ஒரு பிளாக்காக ஒரு கலரில் இருக்கும். இது வந்து ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா, இது வந்து கேன்சராக மாறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கேன்சராக மாறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஏன் வருது அப்படின்னா, ஒரு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஓவர் வெயிட் ஒபிசிட்டியில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கும், ஒரு சுகர் வர்றதுக்கான ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் இருக்குன்றப்போ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடக்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். எங்கே அதிகமாக வரும் அப்படின்னா, அதிகமாக ஃப்ரிக்ஷன் இருக்க ஏரியா, நம்ம செயின் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கழுத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நடுவில், நம்ம தைஸ் நடுவில், நம்மளோட கண்ணை சுற்றி, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து வார்ட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்ட்டுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும்னு சொன்ன மாதிரி, இது வந்து அதே லெவல்லே நம்ம ஸ்கின்ல இருக்கும், பட் வந்து இது வந்து ஒரு ரஃப் அண்ட் சர்ஃபேஸில் இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கும் இதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து யாருக்கு காமனாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறோம், நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை உடனே வந்து தொடச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். நமக்கே வந்துட்டு இப்போ ஒரு சைட் ஆஃப் ஃபேஸில் மென்னுக்கு இருக்குது, நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். தென் செருப்பு போடாமல் நடக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்கவங்களுக்குலாம் காலில் வந்து காமனாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்தது DPN வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக சின்ன ஒரு புள்ளி மாதிரி, லைக் லிட்டரலாக ஒரு மச்ச மாதிரி நம்மளோட ஃபேஸஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணணுமா, அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ இந்த எலக்ட்ரோ காட்ரின்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனஸ்தட்டிக் ஜெல் கொடுத்துருவாங்க, அது அனஸ்தடைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு காட்ரி ஒரு கரண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு எடுத்துருவாங்க. ஸோ இதை எடுத்த ஒரு தடமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த ஹீல் ஆகிறதுக்காக ஒரு 3 days வந்து உங்களுக்கு அது இருந்ததே தெரியாது, வித்தின் 1 week வந்து நாங்கள் ரொம்ப நார்மல் ஆகிடலாம். இதுக்கு வந்து ஹோம் ரெமெடி பண்ணுறேன், இல்லை நானே சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன், நானே வந்து சுண்ணாம்பு வைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கலாக இருக்கும். அது வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு மார்க், ஒரு ஸ்கார் ஆகிறதுக்காக, ஒரு பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அதை ட்ரீட் பண்ண போகும்போது இன்னவே இட் வில் டேக் டைம். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இது வளருமா, இது ஸ்ப்ரெட் ஆகுமா, இது கேன்சர் ஆகுமான்னு கேட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் இஸ் ரிமூவ்ட் இஸ் ரிமூவ்ட்.